அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு இறந்த ஆத்மாக்கள். நீ எங்கே போய் கேட்டாலும் இறந்தவா சாந்தி செய்யலை, பித்ருதோஷம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகலை, குழந்தைல வீட்டை பிரச்சனை, சேர்த்து சொத்து முழு அழிப்பதில்லை. இப்போ ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, மெயின் இறந்த ஆத்மாக்கள் முறையாக சாந்தி செய்யறதில்லை. இது வரலும் காசி, ராமேஸ்வரம், இன்னும் வந்து ஸ்ரீரங்கம், பவானி, முக்கூடல், எங்கே கொடுத்தாலும், எங்கே நீங்கள் தர்ப்பணம் பண்ணாலும் சரி. ஆனால் நீங்கள் பரிகாரம் மாதம் மாதம் வருஷம் அமாலேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் இறந்தால் பாதிக்கிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அதெல்லாம் முறையல்ல. முறையாக சாந்தி பண்ணுற மெத்தட் இருக்குது, அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. கவனிங்க, இந்த பூமி நம்ம பூலோகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இந்த பூலோகத்தில் மூன்று உலகம், இந்த பூமியில் அருள் உலகம், மருள் உலகம், இருள் உலகம்னு இருக்குது. இங்கே கவனிங்க, அருள் உலகம்ன்றது நம்ம ஜாதகத்தில் 84 வயசு, ஒரு ஜாதகத்தில் பாருங்க 84 வயசுன்னு இருக்கும். நீ 84 வயசு வயசாக இறக்குறாங்கல்ல, அவங்க யார் மேலே பாசமாக இருக்காங்க, ஒருத்தர் மேலே பாசமாக, கண்டிப்பாக யார் மேலே பாசமாக இருப்பாங்க. அவங்க இறந்த உடனே கருமாதி செஞ்ச உடனே இந்த பூலோகத்துலேருந்து நேராக ஆவி உலகத்துக்கு போயிடுவாங்க. அந்த ஆவி உலகத்துக்கு போன உடனே ஆத்மா சாந்தி பண்ணுவோம், பித்ரு உலகத்துக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஆசை என்ன, அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்குச்சு, என் பையன் நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி வம்சவுள்ள படுத்துடுவாங்க. இதான் பிறப்போட ரகசியம். நல்லபடியாக இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மம் மூலியமாக ஆவிய பித்ரு உலகத்துக்கு போய் திருப்பி வம்சல் பறக்க வந்துடுவாங்க. இவங்களால் அவங்க எந்த தொந்தரவும் இல்லை. சரி, மருள் உலகம் என்பது விதிக்கப்பட்ட நாளில் சாவு தேடி வருதுல. சாவு எப்படி தேடி வருது, அதாவது சாவு தேடி வருதல். தேடி வருதல் என்ன அப்படின்னா, பாம்பு கறி சாவுறது, இடிடி சாவுறது, திடீர்னு உடம்பு சொல்ல செத்து போடுறது, படுத்து படிக்க போகிறது, குழந்தை தானே அபாசனம் ஆகிறது, ஆற்று குளிக்கும் போது வண்டியில் போய் ஆக்சிடென்ட் சாவுறது, இடிடி சாவுறது, கிணத்துல குளிக்கும் போது செத்து போடுறது, கடலை குளிக்கும் செத்து போடுறது, படுத்து படிக்க செத்து போடுறது, மழை பார்த்து செத்து போடுறது. இவன் இறந்தவங்களுக்கும் தேடி செல்லுதல், தூக்கு போட்டு சாவுறது, மணந்து குளிக்க மணல் குளிக்கிறது, அடுத்தது வந்து ஆற்றுல குளிச்சுறது, கிணத்துல குளிச்சுறது, அடுத்தது வந்து குழந்தை கருக்களை செய்தல், கருப்பை தடை செய்தல். இந்த ஆத்மா இருக்காங்கல்ல இவங்களுக்கு, நீ என்னதான் மகாலய அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ஆடி செஞ்சாலும், எங்கே காசி கயா எங்கே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தாலும் ஆத்மாக்களை சாந்தி ஆகாது, நிச்சயமாக உறுதியாக கூற முடியும். அப்படி இருந்தவங்க இங்கே இருந்து கொண்டு நம்மளுடைய வம்சவழி, இந்த நம்ம பூமி அந்த ஆசை அணுதற்காக திருப்பி இங்கே இருந்து போனது இருந்து கொண்டு இந்த ஆவியில் இருந்து கொண்டு நம்மளை இம்சம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதான் வந்து பிரச்சனை காரணம். இப்போ நம்ம ஆத்மாக்களுக்கு நாம் சாந்தி பண்ணோம்னா, நம்ம சாந்தி பண்ணும்பொழுது ஒரு மெத்தட் இருக்குது. ஆத்மா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பண்ண பால்கோவா வைங்க, 20 ஸ்பூன் பால்கோவா வைங்க, 1 ஸ்பூன் பால்கோவா சாப்பிட்டுக்குங்க, 1 ஸ்பூன் பால்கோவா சமையல்கட்டில் வச்சுருங்க. 12 மணிக்கு வச்சுட்டு ஒரு பால்கோவா, ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு பத்தி, நல்லெண்ணெய் விளக்கு, மண்சுட்டி விளக்கு படுத்திட்டு, இப்போ ஆத்மா இருக்குன்னு சொல்கிறீங்க, இருந்தால் சாப்பிட்டு போங்க அப்படின்னு கதை சாத்திடுங்க. 1 மணிக்கு வச்சோம்னா சமையல் வச்ச பால்கோவாவும் 12 மணிக்கு சாப்பிட்ட பால்கோவாவும் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். செத்தவங்க டேஸ்ட் இருக்காது. 48 நாளைக்கு நான் ஒரு 5 விஷயம் சொல்லித்தரோம். அது செஞ்சிட்டிங்கன்னா பால் 49 பார்த்தா பால்கோ டேஸ்ட் வச்சது 3 ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த ஆத்மாக்கள் அத்தனையும் சாந்தியாச்சு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த பூமியில் இந்த உடம்புல 7 உலகம் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறது பூலோகம், ஆவி உலகம், பித்திரு உலகம், தெய்வ உலகம், சித்த உலகம், ஞானம், ஆனந்தம், 7 உலகம் இருக்குது. அந்த ஆத்மாவை சாந்தி பண்ண உடனே அந்த ஆத்மா இந்த பூலோகத்திலேருந்து நேராக ஆண்டவன் உலகத்துக்கு போயிடுவாங்க. பிரணவத்தை சித்தி செய்தவர்கள் ஆத்மாக்களுக்கு நீங்களே தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆதிநாதன் வாசி பயிற்சி பண்ணுறவங்க, ராகவேந்திர சாமி மனைவி, அவர் வந்து குருபீடை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவங்க ஊருக்கு போகும்போது கிணத்த பார்க்க கிணத்த பூசி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ ஆவி எண்ணிக்கிறாங்க, தப்பு செஞ்சுட்டு தண்ணியை தெளிக்கிறார். ஆதிநாதன் வாசி, அதாவது பூஜியாய அன்று பெயர். அந்த ஆதிநாதன் வாசி பயிற்சி பெற்றவர் யாராக இருந்தாலும் அந்த ஆத்மா தண்ணி தெளிச்சோன்னா ஆவி பறந்தது, அவங்களோட அம்மாவோட ஆவி பறந்தது, ஒய்ஃபோட ஆவி பறந்துருச்சு. அதுபோல் நீங்களே உங்களோட இறந்த ஆத்மாக்களுக்கு முத்தி கொடுக்கலாம். அந்த பயிற்சி ஆதிநாத வாசி சொல்லித்தரும். சகல சௌபாக்கியம் பெறுக. இதன் மூலியமாக நீங்களே இறந்த அனைவருக்கும் முத்தி கொடுக்கலாம். 791 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.